பெண்களின் முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் முதன்மை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த பட்ஜெட் 2022 குறித்த மாநாட்டில் நிதியமைச்சர் கலந்து கொண்டு பேசினார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் ஏற்பாடு செய்திருந்த பட்ஜெட் 2022 குறித்த கலந்தாய்வரங்கத்தில் பேசிய அமைச்சர், கிராமப்புற பெண்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு சமையல் எரிவாயு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். பெண்களுக்கு பெரும் பிரச்சினையாக இருக்கும் கழிவறை பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் அனைத்து துறையிலும் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் முதன்மை நோக்கம் எனவும் கூறினார். கூட்டுறவுத்துறையின் மூலமும் பல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர், மீனவர்கள் நலத்திட்டங்களும் கூட்டுறவு திட்டங்களில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பெண்கள் சுய உதவிக் குழுக்களும் கூட்டுறவு திட்டங்களில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவுத்துறையில் பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். செலவு எங்க பண்ணா அதோடைய உடனடி மக்களுக்கு போய் சேரும் பெனிஃபிட்ஸ், ஆதாயம் மக்களுக்கு எப்படி போய் சேரும், அதோட பிரபாவம், அதனுடைய தாக்கம் நல்ல இடத்துல எப்படி இப்போ நடந்தா உடனடியா ரிகவரி கிடைக்கும்ன்ற அந்த யோஜனையோட தயார் பண்ணப்பட்ட பட்ஜெட். இதுல முக்கியமா ஒரு அம்சம், போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி, இந்த கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி அமைக்கிறதுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்றது ஏன்றதுக்கு ஒரு காரணத்துக்கு விளக்கி சொல்றேன். பல நிறுவனங்கள் மூலமா, ஆர்பிஐயா இருக்கட்டும் இல்லைன்னா ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா கூட நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில ஒரு ரூபா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல செலவு பண்ணீங்கன்னா, அதாவது கட்டமைப்புகள், பிரிட்ஜுகள், ரோடுகள், போர்ட்ஸ் இது கட்டுறதுக்கு செலவு பண்ணீங்கன்னா, அதுக்கு உடனடியே இந்த வருஷமே 2.35 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஒரு வருஷம் தள்ளி, 1.5 வருஷம் தள்ளி நீங்க பாத்தீங்கன்னா 3.45 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல எங்க செலவழிச்சா உடனடியா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும், நீண்ட நாட்கள்ல கிடைக்கும், இன்னைக்கு மாத்திரம் இல்ல நாளடைவுல பாத்தீங்கன்னா கூட அதோட கிடைக்கும்னு பார்த்ததுல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்ணு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி ஒரு சொத்துக்களை உருவாக்குவதில் செலவு பண்ணா நம்மளுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வித்திறனை அதிகரிக்க டிஜிட்டல் வழி கல்வியை தாய்மொழியில் அரசு வழங்கி வருவதாகவும், ஈஸ்ரம் இணையதள சேவை தொழிலாளர்களை முறை சார்ந்த அமைப்பில் சேர்க்க அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். கிராமப்புறங்களிலும் வங்கி சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிறு வங்கிகள் சேவை அளிக்கப்படுகிறது என்று தெரிவித்த அவர், அஞ்சல் நிலையங்களிலும் வங்கி சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறினார். கடைக்கோடி கிராம மக்களுக்கும் வங்கி சேவைகள் கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நிதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். உள்கட்டமைப்புகளுக்காக நிர்ணயிக்கப்பட்ட 5,54,000 கோடி ரூபாய் நடப்பு நிதியாண்டிலேயே செலவழிக்கப்படும் என்றும், இந்த முதலீடு வரும் ஆண்டில் 7.54 லட்சம் கோடியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். உள்கட்டமைப்பு திட்டங்களில் செய்யப்படும் முதலீடுகள் அதிகரிப்பதால் படிப்படியாக பயன் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். டிஜிட்டல் பாஸ்போர்ட், டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் பல்கலைக்கழகம் ஆகியவை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும், வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்க பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். தூர்தர்ஷன்ல பேண்டமிக் சமயத்துல ஏதோ கொஞ்சமான பண்ணணும்ன்றதுனால அப்ப 2020 எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்ப அதை 200 சேனலா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்க தாய்மொழியில ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எடுத்த 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்ன நீங்க கொடுக்க முடியுமோ கல்வி தூர்தர்ஷன் மூலமா கொடுங்க, உங்க தாய்மொழியில கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கறதன் மூலமா ஏழை பிள்ளைகள், கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவங்க கையில போன் இல்லைன்னாலும் நடுவாந்திரத்தில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம், கொஞ்சம் டிஜிட்டல் எஜுகேஷன் பரப்புறாங்க அதனால பிள்ளைங்க நஷ்டம், படிப்பு நஷ்டம் இல்லாம போட்டோம்னு. ஆனாலும்
பல பேருக்கு போன் கையில இல்ல. அந்த மாதிரி ஏழைப்பட்ட குடும்பங்களுக்கு கூட நம்ம ரீச் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு டெலிவிஷன் இருக்கும் வீட்டுல, அதுல ஒரு தூர்தர்ஷன், நீங்க டாடா ஸ்கை ஒன்னொன்னு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாம கூட பார்க்க முடிஞ்ச ஒரு சேனல்னா அது தூர்தர்ஷன் தான். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத இருக்கக்கூடிய இந்த சேனல் மூலமாக தாய்மொழியில ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எடுத்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் டிஜிட்டல் கண்டென்ட் கவர்மெண்ட் தயார் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஏற்ப சில டீச்சர்ஸ் கூட நம்ம ரெக்ரூட் பண்றோம், நீங்க வாங்க, நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்க. சோ அந்தந்த மொழியில அந்தந்த மாநிலத்துல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு லாஸ்ட் 2 வருஷமா கல்வியில ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுங்கன்னு சொல்லி இந்த 200 சேனல் டெடிகேட் பண்ணோம் இந்த பட்ஜெட்ல. இதில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை நீக்கி நிலைத்தன்மையை மத்திய அரசு உருவாக்கியிருப்பதாக கூறினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் பேசுகையில், நாட்டின் அடுத்த 25 ஆண்டு கால வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். தமிழக விவசாயிகளின் நீண்டகால கனவை நிறைவேற்றும் வகையில் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி நதிகள் இணைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாநாட்டில் தூர்தர்ஷன் தலைமை இயக்குநர் மயங்க் அகர்வால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.